செய்தியை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட திமுக மற்றும் அதிமுக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு அங்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்த சூழலில் தற்போது திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவுடைய புகழேந்தி மரணமடைந்ததை அடுத்து ஜூலை 10 விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஜூலை 10 நடைபெறக்கூடிய தேர்தலில் நேரடியாக திமுகவை இந்த முறை திமுக கூட்டணியில் போட்டியிடுவது என்றும், ஏற்கனவே சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தான் நேரடியாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக புகழேந்தி தேர்வு செய்யப்பட்டார். மீண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை இந்த முறை நேரடியாக போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஓரிரு நாட்களில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்களிடம் விருப்ப மனு பெற்று திமுக தலைவர், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அமைச்சர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய பெயரை அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. கோகுல், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து அதிமுகவும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதால் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் போட்டியிட திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் முடிவு செய்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போது அதிமுகவும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது தொடர்பான முழுமையான விவரங்கள். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இன்று இந்த நிலையில அந்த தொகுதியில பிரதான எதிர்கட்சியான அஇஅதிமுக நேரடியாக மீண்டும் போட்டியிடுகிறது. குறிப்பாக கடந்த 2021 நடைபெற்று முடிந்த தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் அங்கு முத்தமிழ் செல்வன் என்கிற வேட்பாளர் என்பது போட்டியிட்டார். குறிப்பாக அவர் ஏற்கனவே அந்த தொகுதியிலிருந்து 2016 வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அவரை மீண்டும் அந்த தொகுதியில வேட்பாளராக நியமிக்கலாமா நிறுத்தலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் அதிமுக தரப்புல இருக்கு. இந்த நிலையில இன்று தேர்தல் ஆணையம் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில நாளை மறுதினம் அதாவது புதன்கிழமை அதிமுக சார்பில் அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய விரும்புவர்களுக்கான விருப்ப மனுக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. அதன் பிறகு அந்த வேட்பாளர் பட்டியலை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறாங்க. ஆனா அதிகபட்ச வாய்ப்பாக ஏற்கனவே அங்கு அதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்தமிழ் செல்வன், இவரை பொறுத்தவரை இவர் 2019 நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது விக்கிரவாண்டி தொகுதியில. எனவே அங்கு ஏற்கனவே 2016 திமுக வேட்பாளர் போட்டியிட்டார். அவருடைய மறைவுக்கு பிறகு 19 நடைபெற்ற இடைத்தேர்தலில் முத்தமிழ் செல்வன் நிறுத்தப்பட்டார் அதிமுக சார்பில். எனவே அவருக்கும் மீண்டும் இந்த முறை வாய்ப்பு வழங்குவதற்கான ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் நாளை உத்தேச பட்டியலுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கக்கூடிய நிலையில புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக விருப்ப மனுவை அதிமுக அறிவிக்க இருக்கிறாங்க. நேரடியாக அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.